வணக்கம் மாணவர்களே, ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தப்பி பிழைத்த மான் அப்படின்ற ஒரு துணைப்பாடம் பார்க்க போகிறோம். இது பகுதி ஒன்று. இந்த பாடத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அதாவது கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காகம், மான், நரி, இது மூன்றும் தான் இருக்குது. காகமும் மானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸை பிரிக்கணும் அப்படின்றது நரியோட வேலையாக இருக்கும். நரியினால் என்ன பண்ணும், தந்திரம் பண்ணும் இல்லையா, சூழ்ச்சி கல்பிரிட் வேலையெல்லாம் பண்ணும் இல்லையா. அந்த வேலையை தான் இங்கேயே செஞ்சு, யாரை யார்கிட்டேருந்து பிரிக்க போகுது, யாரை சிக்கலில் மாட்டி விட போகுது அப்படின்றது தான் இந்த கதை. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட அந்த தலைப்பே தெரியும், தப்பி பிழைத்த மான். இந்த மான் யார்கிட்டேருந்து தப்பி வருது அப்படின்றது தான் கதை. வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இயல் மூன்று, தப்பி பிழைத்த மான், துணைப்பாடம் பார்க்கலாம். கதைப்பகுதி. கா கா, காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். காகம், நண்பா நலமாக இருக்கிறாயா? அதுக்கு மான், ஏதோ இருக்கிறேன் நண்பா. காகம், குரலில் உற்சாகம் இல்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய்? சோர்வு அப்படின்னா இப்படி டயர்டா இருக்கிறது. மான், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. காகம், என்னோடு வா, உனக்கு புல் உள்ள இடங்களை காட்டுகிறேன், அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம். மான், நீ என் மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய், தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து வந்து என்னிடம் கூறுகிறாய், நன்றி நண்பா அப்படின்னு மான் சொல்லுது. இந்த கதை உங்களுக்கு நான் படிக்கும்போதே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது, காகம் மற்றும் மான். காகம் வந்தது, மான் வந்து தன்னுடைய குறைய சொல்லுது இல்லையா, எனக்காக நீ என்ன பண்ணுற, தினமும் புற்கள் உள்ள இடங்களை கொண்டு எனக்கு காட்டுற, நன்றி அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது. காகம், நன்றியெல்லாம் கூற தேவையில்லை, எனக்கு சோர்வான நேரத்தில் உன் மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன். பயணம் அப்படின்னா டிராவல் பண்ணுறது, அது மேலே உட்காந்து, இந்த படத்தில் பார்த்தாலே தெரியாது, மேலே உட்காந்து என்ன பண்ணுது காகம், பயணம் செய்யுது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள், ரொம்ப நாளாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஒவ்வொருக்கொருவர் உதவியாக இருப்பது இது ஒன்றும் புதிதல்ல. ஒருத்தர் ஒருத்தருக்கு நம்ம விட்டு கொடுத்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு காகம் சொல்லுது. மான், சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுந்தூரம் வந்துவிட்டோம். நெடுந்தூரம் அப்படின்னா நீண்ட தொலை, ரொம்ப தூரம். இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம். இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அந்த உணவை முடிச்சுட்டு நம்மளுடைய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. தன் மனதிற்குள் கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும். அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும். அப்போதுதான் மானை கொல்ல முடியும் என எண்ணியது எது, நரி. நரி என்ன பண்ணுச்சு, இவங்க ரெண்டு பேரும் இந்த திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் வேலைக்காகாது, பிரித்தாதான் இந்த மானை நம்ம என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும் அப்படின்னு நரி சூழ்ச்சி செய்யுது. நரி, என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பர்களாக நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு நரி கேட்குது. அதுக்கு மான் சொல்லுது, அதற்கென்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்திருக்கலாம். நரி,
நன்றி. காகம், சரி, நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம். நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. காகம், நண்பா, யாரையும் சீக்கிரமாக நம்பிவிடாதே, அது நமக்கு தான் ஆபத்து. காகம் என்ன பண்ணுது, நரியோட சூழ்ச்சியை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு, நீ வந்து என்ன பண்ணி யாரையும் நம்பிடாத சீக்கிரமா அப்படின்னு சொல்லி மான் கிட்ட என்ன பண்ணுது, அட்வைஸ் பண்ணுது. அதுக்கு மான், அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்து விடாது, நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது அப்படின்னு மான் நம்புது. பாவம். காகம், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுது. மான், ஐயா கருத்து கந்தசாமி பேசியது போதும், நம்ம பேசினது போதும், நம்ம என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுது. வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம் அப்படின்னு மான் அடுத்த நாள் நரிய காலையில் என்ன பண்ணுது, நரி வந்து மானை சந்திக்கிறது. நரி, நண்பனே நலமா? மான், அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய்? நரி, நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது? உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. மான், ஏன், எனக்கு என்ன, என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய்? நரி, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டார் போல் இருக்கிறாய். பஞ்சம் அப்படின்னா பற்றாக்குறை, உணவு இல்லாமல் தவிக்கிறது. அதுக்கு மான், விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறை தான், எனக்கு மட்டும் இல்லை எல்லா விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறை தான், ஏன் அப்படின்ற காரணத்தையும் மானே சொல்லுது. வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறதே. வானம் என்ன பண்ணலை, மழை பெய்யலை இல்லையா, வறண்ட பூமி ஆயிட்டதுனால இங்கே இருக்கக்கூடிய காடெல்லாம், வனம் எல்லாம் அப்படின்னா காடு எல்லாம் எப்படி ஆயிடுச்சான், அப்படியே பாலைவனம் டெசர்ட் மாதிரி காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுது மான். சரி மாணவர்களே, இதுவரைக்கும் கதையை நீங்கள் ஒரு சின்ன ரீகேப்சுலேஷன் மாதிரி பாருங்கள். அடுத்த பகுதியில் நம்ம மீதம் இருக்கக்கூடிய கதையை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.